அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உலகில் இரவில் சிரமப்பட்டு விழித்து இபாபத் செய்வதற்கு இயலாதவர், பொருளை செலவு செய்ய கஞ்சத்தனமுடையவர், எதிரியிடம் போர் புரிய கோழைத்தனம் உள்ளவர் ஆகியோர் அல்லாஹு தஆலாவை அதிகமாக திக்ர் செய்து கொள்ளவும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தபரானி. அதாவது, நஃபீலான இபாபத்துகளில் ஏற்படும் பலவிதமான குறைகள் அல்லாஹு தஆலாவை அதிகமாக திக்ர் செய்வதனால் நிறைவு செய்யப்பட முடியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வது ஈமானுடைய அடையாளமாகும். நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதாகவும், சைத்தானை விட்டு பாதுகாப்பதாகவும், நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றுவதுமே ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், இத்தகைய பல நன்மைகள் இருப்பதனால் தான் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வது பல நபீலான இபாபத்துகளை விட சிறந்ததாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சைத்தானுடைய ஆதிக்கத்தை விட்டு தப்பிப்பதற்கு விசேஷமான தொடர்பு திக்ரு இருக்கிறது. சைத்தான் முழங்கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்தவனாக மனிதனுடைய மனதை பார்த்து கொண்டிருக்கின்றான். மனிதன் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்தால் சைத்தான் இயலாதவனாக கேவலம் அடைந்த பின்வாங்கி விடுகின்றான். மனிதன் அல்லாஹு தஆலாவை மறந்திருந்தால் சைத்தான் அவன் மனதில் ஊசலாட்டத்தை போட ஆரம்பிக்கின்றான் என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தான் மனதில் சைத்தானின் தீய உணர்வுகள் உண்டாகாமல் இருக்கவும், அதனை எதிர்க்கும் அளவுக்கு மன வலிமை ஏற்படவும் அல்லாஹு தஆலாவின் நேசகர்கள் அதிகமாக திக்ர் செய்ய வைக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசத்திலிருந்து இந்த மன வலிமையை உச்ச நிலையில் பெற்றிருந்ததால் அவர்களுக்கு திக்ருடைய பயிற்சி தேவையற்றதாகிவிட்டது. இரகசியமாகவும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் தூரமாகி செல்ல செல்ல உள்ளத்தில் இத்தகைய மனோ வலிமை பெறச் செய்யும் ஞான சிகிச்சையின் அவசியம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது எவ்வளவுதான் சிகிச்சை அளித்தாலும் உள்ளம் அவர்களுடைய மனநிலையில் அடைந்து கொள்ள முடியாது. எனினும் பலன் எவ்வளவு ஏற்பட்டாலும் அது இலாபம்தான். கொள்ளை நோயில் எந்த அளவு குறைந்தாலும் அது நன்மைதானே. சைத்தான் எவ்வாறு மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை போடுகிறான் என்றால், என்று தமக்கு காட்டி தருமாறு ஒரு பெரியோர் அல்லாஹு தஆலாவிடம் துஆ கேட்டார்கள். அவ்வாறே அவருக்கு காண்பிக்கப்பட்டது. சைத்தான் ஒரு மனிதனின் உள்ளத்தில் இடது பக்க தோலுக்கு பின்புறமாக நுழம்புடைய உருவத்தில் உட்கார்ந்திருப்பதை அவர் கண்டார். அவருடைய வாயில் ஊசி போன்ற நீளமான துதிக்கை ஒன்றிருந்தது. அதனை ஊசியை போன்று அம்மனிதனுடைய உள்ளத்தில் பக்கம் நீட்டுகின்றான். உள்ளம் அம்மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலாவுடைய திக்ர் இருப்பதை கண்டதால் அதனை அவசரமாக இழுத்துக் கொள்கிறான். உள்ளம் திக்ரை மறந்திருந்ததால் அந்த துதிக்கையின் உள்ளத்தில் செலுத்தி தீய எண்ணங்களையும் பாவங்களையும் என்னும் விஷயத்தை இன்ஜெக்ஷன் செய்து உள்ளம் முழுவதிலும் நிரப்பி விடுகின்றான். இதே கருத்து சைத்தான் தன் நுனி மூக்கை மனிதனுடன் இதயத்தின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்து கொண்டிருந்தால் சைத்தான் இழிவுடன் பின்வாங்கி ஓடுகிறான். அவன் அல்லாஹு தஆலாவை மறந்திருந்தால் அவனுடைய உள்ளத்தை சைத்தான் உணவுக்கு கவளமாக ஆக்கி கொள்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அனைவரையும். திக்ரோடு நாளாந்தம் நம் வாழ்க்கையை கழித்தால் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் சொர்க்க வாசலை அடையலாம். மாஷா அல்லாஹ்.